Hello friends, welcome to Remain's Kitchen. இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு சூப்பரான சாக்லேட் வேஃபர் ரோல் எப்படி பண்றோம் பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான வேஃபர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. ஸோ மாவு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவை ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக ஜலிச்சு ஆட் பண்ணுற சொன்னேன்னா, இல்லைனா வந்து நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும், அதை கரெக்டாகவே டிசால்வ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதெல்லாம் தான் சொன்னேன், மாவை ஆட் பண்ணும்போது ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே ஹாஃப் கப் ஆஃப் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர்டு சுகர் அப்படிங்கிறது சாதா சர்க்கரையை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ ஹாஃப் கப் அளவு எடுக்கணும்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணி எடுத்தப்போ எனக்கு ஹாஃப் கப் அளவு கிடச்சி. ஸோ ஹாஃப் கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கேக் பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோக், ஸ்பூன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணக்கூடிய டூல் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து சூடு பண்ண பால் எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி நம்ம பாலை ஆற வச்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலை வந்து டைரெக்டாகவே ஃபுல்லாகவே ஒரு கப் அளவு பாலையும் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீதம் இருக்கிற பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வர பேட்டர் ஸ்டேஜ் வந்துடும். நம்ம தோசைக்கெல்லாம் மாவு எடுத்து ஊற்றுவோம்லாம், ஸோ கொஞ்சம் லூஸாக இருக்கும் மாவு. ஸோ அந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து இதில் ஆப்ஷனல் தான். ஸோ ஓகேவா, இதை இப்போ நல்லா ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, அந்த கொக்கோ பவுடரோட சாக்லேட் பாண்ட் மாதிரி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான தோசைக்கல் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்க வேண்டாம், நார்மலான தோசைக்கல்லை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கல்ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரை வந்து நம்ம ஒரு குட்டி தோசை சுடுவோம்ல, ஸோ அது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா நீட்டாக ஒரு குட்டி தோசை மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கலாம். அப்புறமா சிலிக்கான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அந்த மாவெல்லாம் ரொம்ப திக்காகவே இருக்கக்கூடாது இதில், பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் வந்து மாவு நல்லா திக்காக இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஸோ ரொம்ப திக்காகிடுச்சா நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக வராது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, இந்த கிறிஸ்பினஸ்ஸே கம்ப்ளீட்டாக கிடைக்காது. ஸோ இது வந்து நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சு. ஸோ இந்த தடவை கரெக்டாக வந்துடுச்சு, நான் அதுதான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக பரத்தி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஸ்டவ்வில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டவ்வில் மாற்றியாச்சு. ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் மாற்றிடவே செய்யாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது இப்படியே நல்லா குக் ஆகட்டும். பாருங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வருது. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன்று வந்துடும், பார்த்தீங்களா. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே அந்த பேட்டரில் ஃபுல்லாகவே ஆயிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் ஆகிடும். 2 நிமிஷத்துலேருந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த கரெக்டான டைம் வந்ததும் இந்த மாதிரி பஃபுன் ஆகிடலாம். அந்த டைம் வரும்போது நம்ம கரெக்டாக இதை எடுத்து மாற்றிக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம், ஓகேங்களா. எடுத்து கரெக்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, 1 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். ஸோ அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷத்துக்கு கழிஞ்சதுக்கப்புறமா தனி இடத்துல மாற்றி வச்சிச்சு. ஒரு பென்சில் அப்படின்னா ஒரு சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உடனே நம்ம இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றி வச்சதும் உடனே எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல்லை உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் ஹீட் மாறிடணும் அதுக்காக.
ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கோ இல்லைனா ஒரு ஸ்பூனால் 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். அப்போனா அது கரெக்டாக அந்த கிறிஸ்பி ஸ்டேஜ் வந்துடும் அந்த ரோல் ஸ்டேஜில். பார்த்தீங்களா சூப்பராக வந்துருச்சு. இப்போ பிரேக் பண்ணி பார்த்தப்போ நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேஃபிள் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம மீதாக இருக்கிற எல்லா வேஃபிள்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தவாவை ஒரு 2 நிமிஷம் இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் வேஃபில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ஹீட்டோடு இருக்கணும்னா கரெக்டாக அது வராது, அதனால தான் சொன்னேன். ஸோ தவாவை இறக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம முதல்ல இந்த பண்ணலாம், அதே ப்ராசஸை சேம் நீங்கள் திருப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதம் இருக்கக்கூடிய எல்லா இந்த வேஃபிள் ரோல்ஸ்லேயுமே நம்ம வந்து சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வேஃபிள்ஸ் எடுத்து நம்ம ரோல் பண்ணுவோம்ல, அது உடனே எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுட்டு 1 நிமிஷமோ இல்லை கொஞ்சம் நேரம், ஏன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா அது அப்படியே பேப்பர் மாதிரி ஆகிடும். திருப்பி நம்ம ரோல் பண்ணும்போது கரெக்டாக வரவே செய்யாது, ரோலே ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எடுத்து நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றி வச்சுட்டு உடனே நம்ம வந்து ஒரு பென்சிலோ சாப்ஸ்டிக்கோ வச்சு நம்ம ரோல் பண்ணிவிடுது, அந்த சூடோடு எடுத்து ரோல் பண்ணிக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. ஆஹா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எம்மியான சாக்லேட் வேஃபிள் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக இருந்து, அதுவும் நம்ம சாக்லேட் ஃபில் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேஃபிள் ரோல் கூடவே சாக்லேட்டை டிப்பை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ சாக்லேட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி சுவையான அட்டகாசமான இந்த சாக்லேட் வேஃபிள் ரோல் பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பை.